திரௌபதி ருத்ரதாண்டவம் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண மோகன்ஜியோட மூணாவது படத்தை இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணலை, பட் அந்த படத்தில் செல்வராகவன் தான் ஹீரோவை நடிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. படம் 2022 ரிலீஸ் ஆக போது. செல்வராகவன் ஏற்கனவே சாணி காகிதம் அண்ட் பீஸ்ட் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. மோகன்ஜி வேற ஒரு கான்ட்ரவர்ஷியல் டைரக்டராச்சே, பாப்பம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த படத்தை பற்றினா அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வில் ஜூன்னு மோகன்ஜி போட்டிருக்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த படமும் ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ண படமாக இருக்க போதா, இல்லை எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்க போதாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஜெய்பீம் படத்துக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது போன நவம்பர் மாதம் இதே 4ஆம் தேதி தான். ஜெய்பீம் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த வன்னியர் சங்கத்தை சேர்ந்தவர் தான் இந்த மோகன்ஜி. உடனே பலருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கும், அந்த டைமில் அமைதியாக தானே இருந்தாருன்னு தோணும். அதே தான் நானும் சொல்கிறேன், அமைதியாக தான் இருந்தார். ஃபேஸ்புக்கில் மட்டும் சில போஸ்ட்ஸ் போட்டிருக்காரு, தவிர பகிரங்கமாக ஜெய்பீமை எதிர்க்கலை. ஆனால் இப்போ வர சந்தேகமே மோகன்ஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த மூணாவது படத்தில் ஜெய்பீம் படத்தை விமர்சிக்க போகிறாரா? வாய்ப்பு இருக்குது, ஒரு போர்ஷனாவது வைக்க சான்சஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மோகன்ஜி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு ஓப்பனாகவே, எனக்கு தப்புன்னு படக்கூடிய சில விஷயங்களை தான் நான் படமாக்குவேன், அதனால தான் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்குன்னு. மேபி ஜெய்பீம் படத்தோட ஸ்பூஃபாக கூட இப்போ எடுக்க போகிற படம் இருக்கலாம், என்னங்கிறத பார்ப்போம். திரௌபதியால் உருவான நெகட்டிவ் ஆடியன்ஸை சிலரை ருத்ரதாண்டவம் படம் மூலிமா பாசிட்டிவ் ஆடியன்ஸை மோகன்ஜி மாற்றினார். இப்போ இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்க இந்த மூவி எந்த ஜானரில் இருக்க போகுது, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறாரா, இல்லை ஒரு குறிப்பிட்ட டார்கெட் பண்ண ஆடியன்ஸை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறாருங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போல் சினி வட்டாரங்கள் பற்றின நியூஸை தெரிஞ்சுக்கிட்டே இருக்க மறக்காமல் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்கவே மறக்காமல் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள்.